இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது. சூரி சார் இந்த படத்துக்காக ரத்தமாக சேர்ந்து இந்த படத்தை வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் ஆரம்பித்ததே ஒரு நல்ல தருணம். ஐக் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போதே ரொம்ப எல்லாருக்கும் நிறைய இன்ட்ரடியூஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரொம்ப மாடர்னான ஒரு ஃபிலிமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு ஃபாரின் லொக்கேஷனில் இருக்கும், இல்லை ராங் காமாக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்பேஸில் தான் அவரை பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் ஒரு விஷயம், எனக்கு ஐக் வந்து நல்லபடியாக எப்படி பார்க்கானார்னா, யுவன் சங்கர் ராஜா சாரோட ஷோவில் நான் அவரை பார்த்துருந்தேன். ஏன்னா அந்த ஷோ வந்து அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அப்போது அந்த நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35,000 people இருந்தாங்க அந்த இதில். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours ஷோ, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்கேஜ் பண்ணி ஒரு டைரக்டர் இந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸை வந்து லைவ் ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைம் டேபிள், அந்த வே, அந்த ஷோவில் இருந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் வந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு ஷோவாக இருந்தது. ஸோ அப்போது மகேந்திரன் சாரும் அட்லியும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போது ஐக் அவர்களை தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஐக் அவர்கள் தான் இந்த கதையை சொல்ல போகிறார். நான் அப்போவே சொன்னேன் அவங்கக்கிட்ட, எனக்கு உண்மையிலே ஐக் வந்து எனக்கு முதலே நல்லா தெரியும் அப்படின்னு உடனே சொல்லி அடுத்த நாளே ஐக் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே ஊருக்கெலாம் கிளம்புறதா இருந்தது, பட் உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சி போய் உடனே அதை சைன் பண்ணோம். சைன் பண்ணி கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நல்லபடியாக பழனியில் போய் கிட்டத்தட்ட ஒரு, இந்த படம் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பட் மொத்தமாகவே ஃபிலிம் பார்த்துட்டிங்கன்னா 55 days ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ ஐக்கு வந்து உண்மையிலே பாராட்டுகள், அண்ட் ஐக்கோட டீமுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் மொத்தமாக இவ்வளோ ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இப்போ இருக்கிற சினிமாவோட காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் காம்பேக்டான ஃபிலிம்ஸ் எடுத்துடுறாங்க. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹாரர் காமெடி, அதில் ஒரு ஃபேமிலி, அதில் சாங்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இது ஐக்கு தான் ஃபுல் க்ரெடிட்ஸ் போகணும். அண்ட் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் என்னோடய முகமொழி படத்திலே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும், சத்யா. ஸோ உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு. நான் இது ஐக்கு வந்து சொல்கிற வேண்டிய விஷயம், பட் அவருக்கு பதிலாக தான் நான் சொல்கிறேன் அதை. அவருக்கு வந்து இந்த ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னா கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டார். பட் ஃபார் ஹிஸ் டீம் அண்ட் சினிமாடோகிராஃபர் டீம் அண்ட் எடிட்டர்லாம் கூடயே இருந்தார் ஃபுல் ஷெடியூலில். நான் எந்த படத்தையும் பார்த்ததில்லை அந்த மாதிரி ஒரு எடிட்டர் கூடயே ஒரு ஃபுல், அதாவது ஒரு ஆன்லைன் எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணி அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை. ஒரு நல்ல ஒரு டீம், ஒரு வார்ம் டீம், நல்ல விஷஸ் வந்திருக்கு ஐக்குக்கும் சரி. அண்ட் நான் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொமோஷன்ஸ்க்கு முன்னாடியே நான் சொல்வேன், எனக்கும் சூரிக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லோரும் சிரிக்க வைக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருந்தார். அதுக்கு ஐக்கு தான் ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த டயலாக்ஸ், அந்த இது என்ன தான் இருந்தாலும், என்ன தான் நாங்கள் நல்லா நடிச்சிருந்தாலும், அதில் என்ன கான்டென்ட் இருக்கணுமோ அதுதான், அது இருந்தால் தான் நம்மளால் ஒரு விஷயத்த, ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு கான்டென்ட் தேவைப்படுது. அந்த கான்டென்ட் இருந்தால் தான் அதை கரெக்டாக என்ஆக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் ஐக் எனக்கு அந்த ஃபுல் கான்டென்ட் கொடுத்ததுனால தான் எனக்கும் சூரிக்கும் சரி, எனக்கும் ஸ்ரீதிவ்யாவுக்கும் சரி, எனக்கும் ராதா ரவி சாருக்கும் சரி, எல்லா சீன்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிங்க்கான ஒரு முக்கியத்துவம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தார் இந்த படத்தில். ஸோ படம் உண்மையிலே அந்த லெவலில் கொஞ்சம் ஹோல்ட் ஆகுது. ஹோல்ட் ஆகும்போது நல்லா இருக்குது பார்க்கும்போது, விதவிதமான ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரே படத்தில் நடிக்கும்போது. இது ஆஸ் அ மூவி ஃபேன் நான், எனக்கே அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சூரி சாரோட சீன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது சாதாரணமாக ஒரு காம்பினேஷனில் இருக்கிற சீன் எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த இதுக்காக. பட் அவர் இல்லாத, நான் இல்லாத அந்த சீன்ஸில் அவர் சோலோவாக பண்ணுற சீன்ஸ்லாம் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். சூரி சார் கலக்கியிருக்கீங்க உண்மையிலே. செட்டில் வந்து ஒரு சூரி பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து அவர் ஒரு ஆளாக இருப்பார், ஒரு க்ரூ மெம்பர் மாதிரி இருப்பார். அவர் அங்கே அங்கே சேரில் உட்காந்துட்டு இதில் அவரோட சீன் இன்னைக்கு இல்லைன்னா கூட அவர் அங்கேயே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருமே
வரும்போது தான் எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சரி ஓகே, சூரிய அவர் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கும்போது எனக்கும் அந்த ஒரு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். அதனால் நாங்கள் செட்டுக்கு நடுவில்லாம் கிரிக்கெட்லாம் ஆடிட்டுருப்போம், அவ்வளோ பெரிய வீடு வெளியே. ஸோ ஒரு ஒரு நல்ல ஜாலியான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்தது. நிறைய நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மேக்ஸிமம் எல்லா நடிகர்கள் கூட நான் நடித்தது தம்பி ராமையா தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்கூடையும் நான் ஃபஸ்ட் டைம் நான் நடிச்சிருந்தேன். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியராக இருந்தது. பழனியில் போய் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் ஏதாவது வெளியூரில் போய் ஷூட் பண்ணுற படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே அதோட குவாலிட்டியும் சரி, அதோட எல்லாமே ஒரு ஃபுல் 100% ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா 6 o'clock அப்புறம் ஷூட்டிங் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், ஹோட்டலில் போய் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம். அண்ட் ஈவினிங் என்னென்ன சீன்ஸ் நம்ம பண்ணுமோ, காலையில் என்னென்ன சீன்ஸ் பண்ணுமோ, அந்த ஒரு 1 month கிட்டத்தட்ட எல்லாமே லைக் ஐக்கும் சரி, சூரிய சாரும் சரி, ராதா ரவி சாரும் சரி, ஸ்ரீதிவ்யாவும் சரி, எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். ஸோ அதனால் ஒரு குறை நிறைகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இம்ப்ரூவைசேஷன் என்ன இருந்தாலும் அது அடுத்த நாள் வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர் கொடுத்ததுக்கு ஐக் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அண்ட் மகேந்திரன் சாருக்கும் அண்ட் அட்லிக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபிலிமை எடுத்து ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் சரி, அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அது எல்லோரும் மக்கள் மத்தியில் போய் ப்ரமோட் பண்ணி அண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இன்னும் அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணுறது அது ஒரு கம்பேஷன் இருக்கணும். ஸோ இந்த மகேந்திரன் சாருக்கும் சரி அட்லீ சாருக்கும் சரி நல்ல ஒரு கம்பேஷன் இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அண்ட் ஃபாக்ஸ் அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சிங்க்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன இதில் வந்து விக்ரம் சிங்குன்னு சொல்லிட்டேன், தப்பாக. ஏன்னா நெக்ஸ்ட் படம்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக இப்போ சொல்லிடுறேன். அண்ட் உண்மையிலே இட்ஸ் அ ப்ளஷர் பீங் ஹியர் அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் சரி மீடியா நண்பர்களுக்கும் சரி என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ரிலீஸ் அப்போ கூட நான் இங்கே வார்னிங் ரொம்ப வயிறு கலக்கிட்டு இருந்துச்சு. இந்த வயிறு கலக்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. 10th standard எக்ஸாமு, அப்புறம் 12th standard எக்ஸாம், அப்புறமா காலேஜ் எக்ஸாம், எல்லா டைம்லையும் எங்கள் வீட்டில் நான் போயிருப்பேன். எங்கள் அம்மா ஒரு துண்டு அதோட வந்து ரெடியாக நிற்பாங்க, என்ன தெரியும் அவங்களுக்கு கத்தலை எங்கள் வயிறு கலக்குன்ட்டு.